ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி சீரியலில் நம்ம ஆதி பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மித்ரா பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நிறையா விதமான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வனஜாவுக்கும் மித்ராவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு. ஏன்னா பார்வதினால் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பக்கவாதமும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். உடனே நம்ம பார்வதி ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. அப்போ நம்ம ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ணி, மாமா இப்படி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஸோ என்னால் தான் ஆச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஆதி இருந்துக்கிட்டு, பார்வதி நீ கவலைப்படாத, மாமாவுக்கு கூடிய சீக்கிரம் நல்லாயிரும், நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம புருஷோத்தமன் அகிலாண்டேஸ்வரிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அகிலா எதுக்கு திடீர்னு நம்ம பார்வதிக்கு ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு திடீர்னு கல்யாணம் வைக்கணும் முடிவு பண்ணியிருக்க, அப்படியெல்லாம் பண்ணாத, அது பொய் தானேன்னு சொல்லவும், இல்லைங்க நான் சொன்னதை நீங்கள் வாக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தாங்க, ஆனால் கண்டிப்பாக ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலை. இப்போ வந்து நான் வந்து இந்த முடிவு எடுத்ததுக்காக நீங்கள் என்கிட்ட வந்து சமாதானப்படுத்தணும்னு வரீங்க. ஆனால் இதே தான் நீங்கள் ஆதி வந்து எங்கிட்ட மயக்கத்தில் இருக்கப்ப சொன்னதை கேட்டதுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆதியோட பிறந்தநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கும் அந்த உண்மை தெரியும். அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிற உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது வந்து ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் நானும் சொல்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஐலாண்டு சரி தூங்கிடுறாங்க. உடனே புருஷோத்தமன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து அவங்க வளர்த்த செம்பருத்தி செடிக்கிட்ட போய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து மனஜாவும் மித்ரா வந்துட்டு, ஏய் பார்வதி உனக்கெலாம் அறிவு இல்லையா, எப்படி நின்றுட்டுருக்கன்னு பாரு, உங்கள் அப்பா நாங்கள் பெட்டில் சாய்ச்சிட்டேன், நீ என்னடா இங்கே உக்காந்துட்டுருக்கேயே அப்படின்னு ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. உடனே நம்ம பார்வதி ரொம்பவே தில்லாக இருந்துக்கிட்டு, என்னம்மா என்னை எதுக்கு திட்டுறீங்க, என்னால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது, நீங்கள் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதை விட உங்களை பற்றின உண்மை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்னன்னு வனஜா கேட்க, நம்ம மித்ரா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, என்னை தெரியாதே சொல்லுன்னு நினைவோ, நம்ம மித்ரா வந்து ராஜபுரி வம்சத்தோட மூத்த பொண்ணு, நம்ம மித்ரா வந்து நாகபுரி வம்சத்தோட பொண்ணு, அது மட்டும் இல்லை நந்தினியோட தங்கச்சி அப்படின்னு சொன்னேவோ, நம்ம வனஜாவுக்கு என்னடா எப்படி அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, ஒருவேளை நம்ம மித்ரா எங்கிட்ட உளறிட்டாலோ அப்படின்னு மித்ரா பார்க்குறாங்க. மித்ரா, நான் எப்படி அவங்க பொண்ணு நீ சொல்கிற, நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து நாகபுரி வம்சத்தை ஆளே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனே நம்ம பார்வதி சட்டுன்னு, ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பற்றின உண்மை தெரியுதா இல்லை உங்களை பற்றின உண்மை தெரியுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசிக்கிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம வனஜாவும் மித்ராவும் சேர்ந்துக்கிட்டு, எப்படி என்னை பார்த்தனா உண்மை அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம வனஜா, சரி இப்போ மித்ரா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம வடிவேலு வராரு. வடிவேலை வந்து நம்ம பார்வதி சந்திச்சிடுறாங்க. ஆனால் இங்கே இன்னொன்றும் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வடிவேலு, பார்வதி நீ என் தங்கச்சி, ஸோ வந்து நான் வந்து உன்னோட அண்ணன் வேற சொல்லிட்டேன், ஓ லைஃபுக்கு எது முக்கியமோ அதை நான் தேடணும், உன்னோட மாப்பிள்ளைய நீ காமி, நீ ஆதி பார்வதி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சூப்பரான ஜோடி, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது நான் எந்த இடைஞ்சலும் பட மாட்டேன், உங்களுக்கு கை தான் கொடுப்பேன், அதனால் நீ மாப்பிள்ளைய காமி, அவனை வந்து நான் துண்டை விட்டு துணியை விட்டு இந்த ஊரை விட்டு ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பார்வதி இருந்துட்டு ரிஷியை காமிக்கிறாங்க. அந்த காருக்கிட்ட நின்றுருக்காரே அவர் ரிஷி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வடிவேலு, நீ போ பார்வதி, உன்னை தான் பார்க்க வந்திருப்பியா, நான் அவனை போய் என்ன செய்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலு போய் ரிஷிக்கிட்ட ஒவ்வொன்றா கேட்குறா, நீ யார், நீ எங்கன பார்த்த பார்வதியா, நீ அந்த கோயிலில் தான் பார்த்தியா, வழக்கமாக பார்த்தியா, வழக்கமாக நீ அந்த கோயிலுக்கு வருவியா, அந்த கோயில் பேர் என்ன, ஒவ்வொன்றா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வனஜா பார்த்துட்றாங்க. ஆட்டோவில் போயிட்டு இருக்கப்ப, என்ன இந்த லூசு வடிவேலு ரிஷிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலுகிட்ட கேட்குறாங்க. டேய் வடிவேலு, எதுக்குடா தேவையே இல்லாமல் ரிஷிகிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்கும். ஏ வனஜா, உனக்கு அறிவே இல்லையா, ஐலாண்டேஸ்வரி அக்காவுக்கு கொஞ்ச நாளாக வந்து மூளையே சரியில்லை,
ஆதி மித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு ஜோடி நல்லாவே இல்லை, ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஜோடி சேர்க்கலையா? அதே மாதிரி நம்ம பார்வதிக்கு ரிஷி கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை, கொஞ்சம் கூட விசாரிக்காம மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்காங்க. நைலாண்டேஸ்வரிக்கு அக்காவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்றதோட இன்னைக்கு எபிசோட என் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல நம்ம வடிவேலு ரிஷி பத்தின உண்மையை கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.